வணக்கம் சார். மின்மினி படத்தோட ப்ரொமோஷனுக்காக உங்களை சந்திக்கிறல மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் மின்மினி படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே போயிடலாம் சார். ஓகே, எது சார் மின்மினி படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்? 2015. ஸோ அவங்க அப்போதான் அந்த 2014 ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன், போர் SMPP. ஓகே, மே மந்த் அப்போ பண்ணோம். ஸோ நல்ல ரிசப்ஷன், வழக்கம் போல் எவ்ரிபடி லைக்ட் இட். பட் நிறைய அந்த தியேட்டர்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த படங்கள்லாம் வந்து அதோட ஃபெமிலியாரிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்றது தான் ஃபீல் பண்ணோம். ஓகே, அஃப்கோர்ஸ் அந்த டைரக்டருக்கு வந்து நல்ல பேர், அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிவிடுவாங்க, நான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால. ஸோ இந்த பசங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ திடீர்னு ஒரு 1 இயருக்கு அப்புறம் இந்த ஒரே ஒரு இந்த முக்கியமான படத்தோட ஒரு மெயின் சீன் எனக்கு நரேட் பண்ணாங்க, ஃபுல் படமே இல்லாமல் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் சீன். அவங்களுக்கு எதுக்கு நடுவில் அந்த ஜெனரலாக கதான ஒரு ஆரம்பத்துலேருந்து இப்படி இப்படி போவாங்கள்ல அப்படிலாம் சொல்லாமல் ஒரு செக்மெண்ட் ஒன்று சொன்னாங்க. இல்லை ஜென்ரலாக நிறைய அவங்களுக்கு நிறைய கதைகள் பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம ஆல்ரெடி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம், ஒரு சம்பி நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால இப்படி ஒரு ஒரு தாட் வந்தது. கிஷோர் அண்ட் காலை, ஆமாம், கிஷோர் அந்த கேரக்டர், காலை அந்த கேரக்டர், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டு டக்குன்னு அவுட் ஆஃப் த ப்ளூ ஒன்று சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது எனக்கு ஷூட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருந்ததுனாங்க, சரி பண்ணலாம், பட் என்ன என்ன பிளான் எதுக்காக அப்படின்னா, சரி ஓகே அப்போ நான் இதை வந்து இதுக்கு நான் ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லி அவங்க மைண்டில் வச்சுட்டு என்ன ஒரு செக்மெண்ட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சோ அதை என்னால் சொல்ல முடியாதுன்னா அதுதான் கீ பாயிண்ட் படத்தோட ஃபஸ்ட் ஆஃபில். ஸோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் கதை வந்து சொன்னாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி எடுத்து பண்ணலாம் அப்படின்றது அந்த தீம் நான் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி, சர்வைவர் கில்ட்ன்ற தீமில் தான் அது என்டையர் ஃபிலிம். நாங்கள் திருப்பி ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது பெருசாக யாருமே அதை டச் பண்ணல. அஃப்கோர்ஸ் இப்போ ரீசெண்டாக யோசிச்சு பார்க்கும்போது ஒரு புன்னகை மன்னன் அப்படின்ற ஒரு படம் வந்து ஓரளவுக்கு அதோட ஒரு பாதிப்பு இருக்கும். ஓகே, பேசிக்லி அந்த கேரக்டர், ஸோ ஜென்ரலி அவருக்கு வந்து கில்ட்டு வந்து இடன் டை அப்படின்றது தான், இதில் வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அந்த கில்ட்டு கண்டினியூ ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம் புன்னகை மன்னன் அப்படின்றது, டோட்டலி அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆமாம், ஸோ நானைக்கு அந்த நம்மளோட அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி இந்த 80s 90s ஸ்டோரிஸ் வந்து அந்த மாதிரி படங்கள் இப்போ எடுக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ எனக்கு சொன்ன உடனே புதுசாக இருந்துச்சு, பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி ட்ராவல் பண்ண ஆரம்பித்து திருப்பி அஃப்கோர்ஸ் அந்த பசங்கன்னும் போது அந்த ஸ்கூல் டைம் அப்படி இப்படின்னு நான் ஒரு கன்னடா படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஒரு 2 ஷெட்யூலாக ஃபஸ்ட் ஆஃப் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம், முடிச்சுட்டு செகண்ட் ஆஃப் ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி லடாக் அப்படின்னு. படம் பாதியில் பண்ணும்போது தான் நீங்கள் அவங்கள வச்சு செகண்ட் ஆஃப் பண்ணணும்னு இருந்தீங்களா சார்? ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இல்லை அப்படின் இல்லை, ஃபஸ்ட்டு கதை எழுதியாச்சு, ஃபஸ்ட் ஆஃப் ஷூட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபுக்கு வந்து லொக்கேஷன் பார்க்க போயிட்டோம் லடாக்குக்கு. ஸோ கதை அதுதானே, லொக்கேஷன்ன்றது ட்ராவல் லொக்கேஷன். கதைப்படி வந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 18 வயசாக தான் ஆகணும் அவங்களுக்கு இந்த லைசன்ஸ், இந்த வண்டி ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்றது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக வந்து நம்ம வேறு கேஸ்டிங் மாதிரி தான் போகணுன்றது தான் ஐடியா. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்க போயிட்டோம், ஐடியாவே இந்த கதையை அவங்க நாட் எழுதிட்டாங்க, இந்த நாட்டோட மெயின் கண்டென்ட் வந்து அங்கே இருக்குது, லடாக்கில் இருக்குது. ஸோ அது நானும் பார்த்ததில்லை. ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ரீம், லடாக்குன்றது ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன், ரொம்ப டஃப், அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் பண்ணுறலாம் டஃப். அந்த டைமில் வந்து எனக்கு அதோட பரிச்சயம் எப்படி என்னன்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம நண்பன் ரீமேக் பண்ணும்போது அவங்க 3 இடியட்ஸோட கிளைமேக்ஸ் வந்து லடாக்கில் ஷூட் பண்ணியிருப்பாங்க, அந்த பெனகாங் லேக் அப்படின்றது. அதோட 25% இந்தியாவில் இருக்கும், 70% சைனாவில் இருக்கும். லேக்கோட பார்டரே வந்து லேக் தான் பார்டர், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லொக்கேஷன் அது. அவங்க கதைக்கு என்னென்னா, டெல்லியிலேருந்து ஷிம்லா போவாங்க, ஷிம்லாலேருந்து அப்படியே இந்தியில் போவாங்க. ஸோ நமக்கு அப்படி பண்ண முடியாது, நம்மளது வந்து சென்னை ஊட்டி தனுஷ்கோடின்ற மாதிரி. அப்போ அந்த லொக்கேஷன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை 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 ரீப்ளேஸ் பண்ணி அதை அந்தளவுக்கு அதே கலர்ஸ்லாம் வரணும்னு சொல்லி தான் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி வேறு ஒரு ஐடியாலாம் பிடிச்சி. ஒரு ட்ரிவியா என்னென்னா, அந்த டைமில் நான் செம்மொழின்னு ஒரு சாங் ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சாங்கில் வந்து தனுஷ்கோடி கரெக்டாக அந்த பாம்பம் பிரிட்ஜை வந்து இப்போ டாப் ஆங்கிளில் ஒரிஜினல் சாப்பரில், இப்போ ட்ரோன்ஸ்லாம் இப்போ வந்துச்சு அப்போ இல்லை,
ஸோ ஒரிஜினல் ஷாப்பரில் அந்த சாங்காக ஷூட் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து பயங்கர அக்வாவாக இருந்துச்சு. நம்ம கீழே பார்க்குறத விட டாப் ஆங்கிளில் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ சங்கர் சார்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி இந்த ஷாட் ஒன்று எடுத்துருக்கேன்னு சார் அதை காமிச்சு, சப்போஸ் என்ன தனுஷ்கோடி நாங்கள் நிஜமாக போய் பார்த்தோம், அங்கே வந்து அந்தளவுக்கு வாட்டர் வந்து நாங்கள் நினச்ச அந்த படத்தில் வர அந்த ப்ளூ வாட்டர்ஸ் கிடைக்கல. ரொம்ப அங்கே அந்த மூணு ஓஷனை மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு மாதிரி மர்க்கியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ தனுஷ்கோடி ஒர்க் ஆகாதுன்னு சொன்ன உடனே, பட் அந்த கதையாக இந்த ஷார்ட்டை போட்டுட்டு நம்ம ஒரு அண்டமான் மாதிரி ஒரு ஐலாண்ட்ஸை காமிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்படி தான் அந்த இது. ஸோ எங்களுக்கு என்னென்னா அந்த ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, அந்த லடாக்கில் இருக்கிற ஒரு லொக்கேஷனோட இதை இந்த கிராண்டியர் கொண்டு வரணும்னு. அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இவங்க ஃபஸ்ட்டு ஒரு அவங்க ஒரு ஷூட்டிங் ஷெடியூல் வச்சுருப்பாங்களே த்ரீ இடியட்ஸ், அவங்க ஷூட்டிங் ஷெடியூலில் ஒரு சீசனில் அவங்க போயிருக்காங்க. போய் அங்கே ஷூட்டிங் பண்ணும்போது டோட்டலாக ஒரு ஸ்னோ ஸ்ட்ராம்லாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு ஒரு 20 days அவங்களால ஷூட்டும் பண்ண முடியல, ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. ஓகே, அப்புறம் சாப்பர்ஸ்லாம் மிலிட்ரி சாப்பர்லாம் வந்து டோட்டல் குரூவும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது எங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த எவ்வளோ அந்த ஊரோட டஃப் என்ன அப்படின்னு. அப்போது இப்போ அந்த டைரக்டரோட டெடிகேஷன் என்னென்னா, அவருக்கு அந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க நினச்சிருந்தா வேற எங்கேயாவது கூட எடுத்துருந்துருக்கலாம். அவர் திருப்பி சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு எந்த சீசனில் அங்கே போய் ஷூட் பண்ண முடியும்னு பார்த்து கரெக்டாக அந்த சீசனில் போய் திருப்பி போய் அந்த கிளைமேக்ஸ் அவங்க ஷூட் பண்ணாங்க. அந்த நீங்கள் மின்மினிக்காக அவங்க கிட்ட பேசுனீங்க? இல்லை, எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த டீம் நமக்கு தெரியும்ல. அப்புறம் அவங்க வந்து ஒரு டிவிடியே போட்டிருந்தாங்க அந்த டைமில் வந்து, நீங்கள் மேக்கிங்காகவே ஒரு புக் மாதிரி இருக்கும், அதில் நிறைய நோட்ஸ் இருக்கும், அந்த டைரக்டரோட கட் இருக்கும், அவரோட இன்டர்வியூஸ் இதெல்லாம். நான் அந்த படத்துக்காக ரிசர்ச் பண்ணும்போது அந்த லடாக்கோட வாட் இஸ் வாட் லடாக்ன்றது எனக்கு ஓரளவுக்கு தியரட்டிக்கலாக ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ எனக்கு கரெக்டாக, ஸோ சம்மரில் மட்டும்தான் அங்கே ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு, இந்த ஷூட்டு எங்களுக்கு கரெக்டாக நான் மார்ச்சில் பண்ணோன்னு நினைக்கிறேன் இந்த ஊட்டி. கரெக்டாக உடனே மேலே நானும் அலிதாவும் அங்கே ஸ்கவுட்டிங் போயிட்டோம். போய் என்ன தான் அந்த ஊர் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க அங்கே பார்த்தாங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இப்போ விட இன்னும் நான் யோசிச்சு பாருங்கள், இன்னும் 8-9 இயர்ஸ்க்கு முன்னாடி டெக்னாலஜி இன்டர்நெட் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற டைமே வேறு. ஸோ பட் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, பட் ஷூட்டிங் பண்ணுறதுன்றது டஃப்ன்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ வி ஹவ் டு ப்ரிப்பேர். ஸோ எங்களுக்கே இது உடனே நினச்சா ஷூட் போகிறதுக்கு மாதிரி இருக்கிறாது, டைம் எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிக்கும் போது, இதுக்கப்புறமா தான் வந்து இவங்க இந்த எடிட்லாம் பண்ணுறாங்க. இதை இந்த ஃபஸ்ட் ஆஃபை வந்து எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து இதை அதை ஒரு ஆர்டர் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆர்டர்லாம் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போது ரெண்டு பேருக்கு, இப்போ இந்த ரெண்டு பேரை வந்து நம்ம திருப்பியும் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். இவங்கெல்லாம் கொஞ்சம் லுக்கை லைக் மேட்ச் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் ஆப்ஷன் பார்த்தோம். பார்த்தோம் அவங்கள்ட்ட பேசும்போது சில பேரோட பாயிண்ட் வந்து அவங்க இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 50% நாங்கள் படத்தில் இருப்போமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் ரைஸ் ஆச்சு. எங்களுக்குமே வந்து இதை விட அவங்க பெட்டராக பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எங்களுக்கும் ரைஸ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 96 மாதிரி ஒரு படம், எல்லாருக்குமே அந்த சைல்டு எபிசோட் ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக. ஸோ அதை இன்னொருமே நம்ம ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், சே இன்னொரு 1 hour அதே ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த படம் அந்த நான் எங்கள் படம் கதையில் வர மாதிரி நான் சொல்கிறேன். பட் அந்த காலகட்டத்தில் ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ், ஒரு விஜய் சேதுபதி சார் மாதிரியோ த்ரிஷா மேம் மாதிரியோ அவங்கள வச்சுட்டு ஒரு 1 hour இவங்களையே நம்ம காமிச்சோன்னா எப்படி அது பேலன்ஸ் ஆகுன்றது தான் பெர்ஸ்பெக்டிவ். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 96 அப்புறமா வந்த படம் தான், இது முடிச்சு நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அந்த டைமில் எங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து இது தான். இப்போ நம்ம ஒரு நல்ல கேஷ் பண்ணால் ஒரு அவரை நம்பி நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் கரெக்டாக, ஒரு ஆர்டிஸ்ட் ஓகே அவரை நம்பி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். ஏதோ ஒன்று பண்ணும்போது நாளைக்கு வந்து பார்க்கும்போது அவங்க 50% தான் இருக்காங்க அப்படின்னும்போது அது டிசப்பாயிண்ட்டாக ஆகுமா, இது ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆச்சு. ரெண்டாவது அந்த ஹீரோக்குமே திருப்பி அவர் உள்ளே வந்து இல்லை சில பேர் ப்ரெஷர் போட்டாங்கன்னா இதை ட்ரிம் பண்ணுங்கள், இப்போ எடுத்த அழகான ஒரு எபிசோட்ஸ் எல்லாம் தூக்கி நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப்லேயே வரோம், இல்லாட்டி சில பேர் வந்து இதை இன்டர்கட் பண்ணுங்கள், இந்த மாதிரி என்ன வேணமான ஒரு ஃப்ரீடம் போகிறதுக்கான சான்ஸ் வந்தது. பட் கதையும் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த நெட்ஒர்க் இப்படி 50% இதுவும் 50% எல்டர்ஸாக சைல்டு, நீங்கள் இன்டர்வல் போயிட்டு வரும்போது நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருப்பீங்க, வேறு ஒரு ட்ரான்ஸ் டோட்டலாகவே வேறு ஒரு ஷேப்பில் இருப்பீங்க. அன்றைக்கி அதே சொன்ன மாதிரி தான், அப்போ சிலுகர்பட்டியில் ஒரு 4 பிரேக் பண்ணியிருப்பாங்க, இது நீங்கள் 2 பார்க்கலாம் இந்த படத்தை, ஃபஸ்ட் ஆஃப் ஒரு படமும் செகண்ட் ஆஃப் ஒரு படமாகவும் அதை பார்க்குறதுக்கான விஷயம். இதெல்லாம் தான் ஒரு ரீசன் வை மின்மினி ஹாஸ் டு பி லைக் ஷார்ட் லைக் திஸ், ஏன் இந்த ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆச்சு, தட் இஸ் ஹவு இந்த ஃபஸ்ட் மின்மினியோட கான்செப்டே இப்படி தான் ஆரம்பிச்சது. தென் வி டுக் எ டிசிஷன் நம்ம இவங்கள வச்சே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சார் நீங்கள் எப்பயுமே அந்த ரிக்ஸ் வந்து கஸ்டமைஸாக பண்ணுறதுல நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட், இந்த படத்துக்கும் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா சார்?
இந்த இல்லை இது அதான் சொல்கிறேன்ல, யாருக்கு வேணும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ சில டைரக்டர்ஸ்க்கு வந்து தே வாண்டட் டு வெரி சிம்பிள் மேக்கிங், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ பேசிக்கலி எங்களுக்கு என்னென்னா அந்த கொஞ்சம் அந்த ஃப்ரீ ஃப்ளோ கேமராஸ் வேணுன்றது தான். இப்போ இந்த இப்போ இந்த மூவி ப்ரோ கிம்பல்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அந்த டைமில் வந்து நாங்கள் ஏதோ கிளைட் கேம் அந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி தான் அந்த நிறைய ட்ராவல். இப்போ 22 இப்போ லடாக் பண்ணும்போது ஐ ஆட் ஸோ மச் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த மீன் வயல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7-8 வருஷத்தில் ஏகப்பட்ட கிரிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது டு ஷூட் ஆல் த ட்ராவலிங் ஷார்ட்ஸ். நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராவல்லையே இருப்பாங்க, எங்கேயுமே சும்மா கேமரா ஸ்டாட்டிக்காக இருக்கவே இருக்காது, மூமெண்ட்லேயே இருக்கும். இந்த எல்லா ரிக்ஸுமே அங்கே எங்களுக்கு இந்த லடாக் போர்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இந்த ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் அப்ரோச் பண்ணோம். அது ரொம்ப எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த பசங்களை பயம்படுத்துறதுன்றது எங்களோட ஐடியாவில். நீங்கள் அந்த நாட் ஓன்லி இந்த பசங்க, அந்த கூட நடித்த இந்த ஸ்கூல் கிளாஸ் ரூம் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க சார். பட் ஆனால் ட்ரெய்லர் வந்து சினிமாட்டிக்காக தானே சார். இல்லை அது அதுக்கு 2 reasons. ஒன்று அந்த செலக்ட் பண்ண ஸ்கூல், அது வந்து ஒரு ஃபேரி டைல் கலரில் தான் அந்த ஸ்கூலே இருக்கும். அந்த அம்மா இப்போ ஊட்டியில் வந்து ஸ்ட்ரீக்ஸ்ன்னா அது ஒரு 150 years ஓல்டு பிரிட்டிஷ் ஸ்கூல். ஸோ இவங்க ரொம்ப பர்டிகுலராக நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்து எனக்கு அதுதான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களே போய் அந்த ஹெட்மாஸ்டர்ஸ்லாம் பேசி அந்த ஸ்கூலே வந்து ஒரு ஃபேரி டைலாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே நீங்கள் நார்மலாக ஷார்ட் வச்சாலே அது ஒரு சினிமேட்டிக் ட்ராமேட்டிக்காக தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் செகண்ட் ஆஃப் லடாக். ஸோ அங்கே நீங்கள் யார் போனால் நான் கிடையாது, நீங்கள் யார் போய் ஷூட் பண்ணாலுமே அது வந்து சினிமேட்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த லேண்ட்ஸ்கேஸ் அப்படின்றது தான். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த 3 Idiots இது வரைக்கும் யார் நம்ம உயிரை படம் இந்த மாதிரி யார் யார் லடாக்கில் போய் படங்கள்லாம் பார்த்தீங்கனாலுமே ஓரளவுக்கு ஒரு சின்ன ஏரியாவில் தான் போய் எடுத்து அதுக்குள்ளேயே தான் ஒரு லடாக்னால் ஒரே ஒரு டெம்ப்ளேட்டில் தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 months ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour 25 minutes தாங்கணும் அந்த படம். மவுண்டன்ஸ் போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷீ டுக் மீ டு ஆல் த டெரைன்ஸ். ஓகே, ஸோ ஸ்கவுட்லேயே வந்து நம்ம இது பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணலையா சார்? இல்லை கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம்ல, ஏன்னா அவங்க இந்த அவங்க வந்து ஒரு ஐடியா தான் எனக்கு செகண்ட் ஆஃபில் சொன்னாங்க. இந்த ஸ்கவுட் போயிட்டு வந்தப்புறமா தான் ஸ்கிரிப்டே எழுதி அதை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிற யார் யார் அங்கே ஒரு லக்கியாக எங்களுக்கு ஒரு ஒரு வைல்ட் லைஃப் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடச்சார், அவர் வந்து தான் எங்களுக்கு லைன் ப்ரொடியூசராக மாறினார். அவர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், ஃப்ரான்ஸ்லலாம் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. அங்கே போய் மீட் பண்ணும்போது அங்கே வந்து எங்களுக்கு யார் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. என்னென்னா டெல்லியிலேருந்து தான் லைன் ப்ரொடியூசர்ஸ் வராங்க ஃபார் பிக் ஃபிலிம்ஸ்க்கு, அங்கே லோக்கல் சினிமான்றதே கிடையாது. அங்கே நாங்கள் எல்லாமே ரிசர்ச் பண்ணி அந்த ஃபஸ்ட் டைம் ஸ்கவுட் பண்ணும்போது எங்களுக்கு கண்டுபிடிச்ச வந்து அந்த ஸ்டான்சன்ற ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோ அவர் மட்டும்தான் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காரு. அங்கே சின்னதாக ஒரு எடிட்டு ஒரு கேமரா இதெல்லாம் வச்சு அவர் வைல்ட் லைஃப் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் யார் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இஸ் அ வெரி குட் ஃபிலிம் மேக்கர். அவர் வந்து அவர் தான் வந்து ஸ்னோ லெப்பர்டை வந்து ஷூட் பண்ண ஒரே வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அந்த இந்தியாவில் இந்த ஹிமாலயஸ் மவுண்டன்ஸில் இருக்கிற ஸ்னோ லெப்பர்டை அவர் மட்டும்தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. இதை வந்து நிறைய அவார்டெலாம் வாங்கியிருக்கும் போது அவருக்கு இந்த ஐடியாலாம் சொல்லும்போது அவருமே ரொம்ப இன்வால்வ். அன்னிலேருந்து எவ்ரி இயர் எங்களை அவர் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு. ஈவன் இந்த ஃபைனல் ஷூட் பண்ணும்போது அவர் தான், அவரும் அவரோட அசிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு. அவங்க வீட்டிலலாம் நாங்கள் தங்கணும். ஸோ டோட்டலாகவே அந்த இந்த ட்ரமேட்டைசேஷனுக்கு ரீசன் வந்து அது தான். ஸோ நம்ம என்ன தான், ஸோ அதனால தான் ரொம்ப நம்ம மேக்கிங் வைஸ் கொஞ்சம் நீங்கள் இந்த லியோக்கெலாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் சார். அடுத்ததாக லியோ படத்தில் வந்துட்டு ஹைனா சீக்வன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் இந்த பக்கம் கிளைமேக்ஸ்லாம் பேசியிருப்பாங்க சார். பட் ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸை வந்து அது சூப்பராக இருக்கும் சார். அதோட ஆடியன்ஸ் ரியாக்ஷனாகவே அந்த இடத்துல அவரோட அந்த ரியாக்ஷன் அவர் அந்த ரியாக்ஷன் தான் அந்த அந்த சீனோட ப்ளஸ்ஸே. பட் அதை வந்துட்டு சிங்கிள் டேக்காக போயிருப்பீங்க சார், அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரைக்கும். அந்த சீன் பற்றி சார் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் மினிமம் ஒரு 2 நாளாவது ஷூட் பண்ணுவாங்க. ஓகே, நாங்கள் டோட்டலாக அந்த சீனை வந்து 2 hours தான் ஷூட் பண்ணோம். 2 hours? ஆமாம், ஒரு 2 மணிக்கு ஆரம்பித்து எல்லா ரிகர்சல்லாம் பண்ணி கரெக்டாக ஒரு 5:30-6 இண்டோரில் முடிச்சுட்டு கரெக்டாக ஈவினிங் நைட்டு இண்டோர்லேயே டே ஃபார் நைட் மாதிரி சீட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக ஈவினிங் லைட் ஆகும்போது சாரா கரெக்டாக அந்த வெளியேருந்து வர ஒரு ஷார்ட் சிங்கிள் ஷார்ட்லேயே கோரியோகிராஃப் பண்ணி எடுத்து முடிச்சிடணுன்றது தான் பிளான். ஸோ என்ன ஒரு பெரிய விஷயங்கள் கிடச்சதுன்னா அந்த 2 hoursில் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸுமே இந்த சீன் எல்லாருக்குமே. இப்போ 2 days எடுக்கும்போது பிரித்து பிரித்து எடுக்கும்போது எவ்ரி டைம் ஸ்டார் கேமரா சொல்லும்போது அவங்க மைண்ட் டியூன் ஆகி உள்ளே போகணும். சீக்கிரமாக எடுக்கும்போது அதோட அதுதான் ரொம்ப லொகேஷனே என்ஜாய் பண்ணார். அந்த புது மேக்கிங் நம்பர் ஆஃப் கேமராஸ் வச்சு அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராஸ் ஜென்ரலி இந்த ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா இந்த கேமராக்கு நம்ம எப்படி ஃபேவர் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லி இப்படி தான் பழகியிருப்பாங்க.
ஸோ ஒரு பாயிண்டில் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு கேமரா எங்கே இருக்குன்ற கவலையே இல்லாமல் அவங்க பாட்டு ஒரு தியேட்டரில் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அந்த டைம் சேவ் ஆகிடுச்சு, ப்ளஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்பாகவும் உணர்ந்து அந்த இப்போ நிஜமாகவே ஒரு இப்போ ரியல் டைமில் போய் நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சண்டை போட்டு எவ்வளோ நேரம் இருப்பீங்க, அதே டைம் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் அதோட அழகு, அதுதான் நடந்துச்சு. விஜய் சார் அதுக்கான ஏதாவது சொல்லுவாரா சார் உங்ககிட்ட வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் இப்படி வந்திருக்கு அந்த மாதிரிலாம்? இல்லை, ஆக்சுவலி பீஸ்ட் பண்ணும்போது வந்து நான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம், ஓகே, இந்த லைட்டிங் சைட்லலாம் பேசிக்கிட்டு இருப்போம், அவருக்கு பிடிக்கும் ஜென்ரல். நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்தம்லாம் கொடுப்பார் வந்து சூப்பராக லைட் பண்ணால் அந்த மாதிரி அவர் ரொம்ப ஹி நோஸ் வாட் இஸ் பியூட்டி லைட் அது இதுன்னு. ஆனால் லியோ ஃபஸ்ட்டு டேவே வந்து கிளியராக தெரியும் லோகேஷுக்கும் பியூட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றது. நானும் ரெடி ஆகிட்டா அவர் விஜய் சாருமே ரெடி ஆகிட்டோம். லோகேஷ்னால் அவர் டார்க்காக நைட்டு இந்த மாதிரி தான் கான்ட்ராஸ்டாக தான் கேட்பார். ஸோ நம்ம வந்து அந்த பியூட்டியை மறந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நரபி குத்துலாம் அவ்வளோ க்ளோ பண்ணி பயங்கரமாக பண்ணியிருப்போம், ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் கிடையாது அப்படின்றது டே ஒன்லேயே நாங்கள் பேசிக்கிட்டோம், நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். ஸோ வாட் எவர் லோகேஷ் வாண்டட், அவருக்கு என்ன அவரோட ஸ்டைல் என்ன, ஸோ அவருக்கு என் மேலே இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து லோகேஷ்க்கு வந்து மற்ற எந்த படங்கள் நான் பண்ணதை அவருக்கு பார்த்தாரா பிடிச்சிருக்கான்னு தெரில, அவர் ஒத்துக்கிட்ட ஒரே காரணம் ஆட்டோ சங்கர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட கிரவுண்ட். ஸோ ஆட்டோ சங்கர்னால இவருக்கு இவர் ஓகேன்னு சொல்லி நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃப்கோர்ஸ் விஜய் சார் தான் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, அதை ஓகே பண்ணது வந்து பிகாஸ் ஆஃப் ஆட்டோ சங்கர். ஸோ இப்படி உள்ளே வரும்போது தென் பி டிசைடட், ஓகே. ஸோ நான் அவட்ட நான் சார்ட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், சார் இப்படி இந்த மல்டிபிள் கேமரா சூப்பர், இல்லை ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா நமக்கு வந்து ஜென்ரலாக ஒரு க்ளோஸ்அப் எடுத்தோம்னா ஒரு சின்னதாக லைட்டை கட் பண்ணி ஒரு தர்மாக்கோல் ஒன்று வைப்போம், ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் கொடுக்கும், அது ஒரு சின்னதாக ஒரு டிஏஜிங்கோ ஒரு அழகாக ஒரு காமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் பண்ணோம். இப்போ நான் ஒரே டைம் மல்டிபிள் கேமராஸ் வச்சு எடுக்கும்போது என்னால் அந்த தர்மாக்கோல் நடுவில் போய் வைக்க முடியாது, ஓகேனா ஒரு ஒரு கேமரா எப்பயுமே வைடு கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், நான் எப்பயுமே அவரோட க்ளோஸ்அப் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது வந்து. ஸோ நான் அவர்கிட்ட சொன்ன மைனஸ் இதுதான், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது மட்டும்தான், அது எனக்கு வேணவே வேணாம் அந்த படத்துக்கு, எனக்கு இது இந்த மாதிரி நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எனக்கு திருப்பி எடுக்கிறத விட எனக்கு இந்த அழகு வேணவே வேணாம். ரெண்டாவது நம்ம எப்படியுமே ஒரு அப்பா மாதிரி தான் பண்ணுறோம், ஒரு சின்ன 10 minutes தான் நமக்கு அந்த எங்கு லுக்கு தேவைப்படுது, ஸோ அதனால் அதை பற்றி கவலையே படாதுன்னு சொல்லி இதுதான் என்னோடய கான்வர்சேஷன் அவரோட. ஸோ அப்போ ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார், அந்த எல்லாமே மல்டிபிள் கேமராஸு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க இவங்க, அந்த ஒரே நம்ம எமோஷன்லேயே வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி அவங்க கேமராமேன் விட்டு இறங்குனாங்கன்னா அந்த சீன் முடிக்கும் போது தான் போவாங்க, தவிர அதுக்கு முன்னாடி அனுப்பவே மாட்டோம். ஜென்ரலி ஷார்ட்டுக்கு அவங்கள போய் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஸோ அதுக்குள்ளே அவங்க வேறு கெஸ்ட்டு வருவாங்க, எல்லாமே டைவெர்ட் ஆகிடுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு எல்லாருக்குமே அது ஒரு ப்ராக்டிஸாக இருந்தது. அதுக்கு ரீசன் வந்து வேறு வேறு ரீசன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் போகணும்னு நினச்சது, அப்புறம் அந்த எங்களுக்கு அந்த காஷ்மீரில் வந்து இதே மாதிரி லடாக்கோட இன்னும் டஃப்பான சுச்சுவேஷன், லடாக்காக நாங்கள் சம்மரில் போனோம், இது வந்து பியூர் விண்டரில் தான் ஆரம்பித்தது, ஜான் ஃபெப் ஃபுல் ஸ்னோ, ஸோ 11 o'clock தான் சன் ஓப்பன் ஆகும், அந்த மவுண்டன்ஸ்லேருந்து தாண்டி வெளியே வரும், கரெக்டாக 4 o'clock திருப்பி உள்ளே போயிடும். ஒரு 200 பேர் க்ரூவே, ஒரு 300-400 பேர் லோக்கல் க்ரூ ஜூனியர் ஆர்டிஸ்ட், இந்த 500-600 பேர் சாப்பாடு போடுறதுக்கே 2 hours ஆகும். ஸோ எனக்கு ஷூட்டிங் டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 2 hours ஈவினிங் 2 hours, இதுக்குள்ளே நம்பர் ஆஃப் சீன்ஸு ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டோம், ஸோ இட்ஸ் அ சேலஞ்ச், ஓகே. ஸோ இதுக்குள்ளே நம்ம முடிச்சாகணும், அதே மாதிரி காலத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அந்த படத்தை, இவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் இதெல்லாம் பண்ணும்போது இந்த ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இதே தான் திருப்பி இங்கே வரும்போது ஈஸி ஆகிடுச்சு, அந்த அந்த பேட்டர்ன்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு என்டையர் ஃபிலிமும். அதனால தான் அந்த ஒரு சேஸை சிங்கிள் ஷாட்டில் எடுக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு சிங்கிள் ஷாட் போகலாம், அந்த ஓப்பனிங் சிங்கிள் ஷாட் போகலாம், எல்லா எல்லாமே வந்து கட்ஸ், சில சிலது வந்து கட்ஸே வேணால் சிங்கிள் ஷாட்லேயே போயிடலாம் சார், சிலதெல்லாம் கட்ஸோட போவோம் ஆனால் எடுக்கும்போது சிங்கிள் ஷாட்டில் தான் சிங்கிள் பர்ஃபார்மன்ஸில் தான் எடுத்தோம். ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ் சார். அப்புறம் உங்களோட விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் சார், அதோட ஃபேக்ட்ரி விசிட்டாகவே அது பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுருக்காங்க. இல்லை அதுதான் இப்போ நானே நிறைய அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ, ஏன்னா நெக்ஸ்ட் பிக் திங் அதுதான். இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் கல்கி மாதிரி ஒரு படத்தை நீங்கள் ரசிக்கணும்னா வி ஹாவ் டு யூஸ் ஆல் திஸ் டெக்னாலஜிஸ், இல்லாட்டி அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. இந்த நல்ல கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரன் ரொம்ப தியேட்டர் ரன் ரொம்ப கம்மியாகி ஆப்வியஸாக ஆடியன்ஸ்க்கே வந்து இதை நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாமே அப்படின்னா, ஓகே. இப்போ அப்போ இப்போ நம்ம படமே இந்த மின்மினிக்கே இந்த ஓடிடியாக இருந்தாலும் பார்க்கும்போது இந்த இமாலயாஸ் தான் நம்மளை செப்பரேட் பண்ணது, தியேட்டருக்கு வர வைக்குது, ஓகேனா இப்படி ஒரு விஷுவல் வந்து ஓடிடியில் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது, நம்மளுமே தியேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அதை ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அந்த அந்த விஷுவல் கிராண்டியர் இருந்தால் தான் இன்றைக்கி தியேட்டருக்குள்ளே
வருவாங்க. ஸ்டோரி டெல்லிங் வந்து அது ஒரு டூல் ஆயிடுச்சு, நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ. இங்கே மட்டும் கிடையாது, ஒரு ஹாலிவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வில் ஸ்மித் படமோ ஒரு லியோனார்டோ காப்பியோ படமோ வந்து தியேட்டருக்கே அவங்க பண்ணுறது இல்லை. அவங்க இண்டிவிஜுவலாக ஹீரோஸ் படங்கள்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க நெட்ஃப்ளிக்ஸ்க்கே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தியேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அதே கலெக்ஷனுக்கு அவங்க ஃபண்டும் கொடுக்குறாங்க, அவங்க சேலரிஸும் கிடைக்குது. அங்கே தியேட்டருக்கு போகிற படங்களே பார்த்தீங்கன்னா 4-5 ஹீரோஸ் மார்வல் ஃப்ரான்ச்சைசி ஃபிலிம்ஸ் தான் அங்கேயும் போயிட்டுருக்கு. நம்ம கிட்டத்தட்ட அதுக்கு நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த டெக்னாலஜி எல்லாருமே ட்ரெயின் அப் ஆகி இதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த அந்த நமக்கு அந்த சேஞ்ச் ஓவர் வந்து நம்மளுமே கதைகள் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ விர்ச்சுவலோட கான்செப்ட் என்னென்னா நீங்கள் என்ன வேணால் இமேஜின் பண்ணலாம், என்ன வேணால் கதை சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ், அதில் வந்து எல்லாமே ஸ்டோரிஸ் கதைகள் ஒரு அனிமேஷன் படங்களை மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கலாம். ஓகே, அந்த எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சது தான் அந்த லியோவோட பைக் சீக்வன்ஸ். அந்த ப்ரீவியஸ்லையுமே உங்களோட கேமரா மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ப்ராப்பர் ஃபிலிம் மேக்கிங் தான். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கேமரா, இந்த மாதிரி ஒரு கேமரா, லைட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் உலகத்தில் இருக்கிற என்ன சுச்சுவேஷனுமே அங்கே சிமுலேட் பண்ணலாம். நம்ம சினிமாவில் யூஸ் பண்ணுற அதே ஒரு குக்லென்ஸ் வேணும்னா குக்லென்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதை சிமுலேட் பண்ணுவோம் அதில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிமி ஜிபி இப்படி தான் இருக்கும், ஒரு எஃபிவி ட்ரோன் இப்படி தான் பறக்கும்னா இது எல்லாமே சிமுலேட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 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 ஆஃபீஸ் ரூமில் ஒரு செட்டப்பில் எனி ஸ்டோரிஸ் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். இதை சொன்னதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி இதை டெக் விஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இதை எப்படி சினிமாவாக எடுக்கிறது, இதில் நம்ம எடுத்துட்டோம், இதை எப்படி சினிமாவாக எடுக்கிறது, அதுதான் இந்த டெக் விஸ் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேஜ் தான் வந்து இந்த எல்இடியில் ஷூட் பண்ணுறது, எப்படி க்ரீன் ஸ்க்ரீன்லேயே அதை கீப் பண்ணி ஸ்பாட்லேயே ஒரு ரெண்டு வேர்ல்டை போட்டு காமிக்கிறதுன்றது வேறு வேறு ஸ்டேஜஸ். விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ஒன்று கிடையாது, இது ஒரு ஒரு காம்பவுண்டான விஷயங்கள். ஸோ இது இது மாதிரி பண்ணிட்டு போகும்போது இப்போ நம்ம நீங்கள் நான் பார்க்குற பெரிய படங்கள்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி த்ரிபிளார் படங்கள்லாம் வந்து இதை ப்ரீவியஸ் பண்ணி தான் அவங்க ஷூட்டிங்கே போவாங்க. என்னென்னா அவங்க போகிற கம்பெனிஸ் வந்து அந்த யூஎஸில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ இந்தியாவில் ப்ரீவியஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கம்பெனி இல்லை. ஓகே, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் அந்த இந்த த்ரிபிளார் அவரோட விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர், அவர் ஒரு 5 நேஷனல் அவார்ட் வின்னர், அவர் இந்த ஜூரி மெம்பர் ஃபார் ஆஸ்கார் கமிட்டிக்கெலாம், ஸோ ஈ சீன் எவ்ரி திங். ஓகே, அவருமே அதான் சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஸ்டேஜ் அண்ட் ரியல்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இப்போ நம்ம லியோ பண்ணோம், இந்த ஜிகர் தண்டாவில் இந்த எலிஃபென்ட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அதை நம்ம ப்ரீவியஸ் பண்ணோம் தெருசாருக்காக. அதுக்கப்புறம் இந்தியன் டூவில் நிறைய சீக்வன்சஸ்லாம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி என் இப்போ பேசிக்லி அவர் ஸ்ரீனிவாஸ் சார்மோகன் இன்வால்வ் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நான் இன்வால்வ் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ்லையுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது எல்லாமே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தெருசார் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், இன்னும் ஒரு ஒரு ஃபிலிம் ஸ்கூலோட கொலாபரேட் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துட்டாங்கன்னா இன்னும் ஐ கேன் டூ இட் ஃபார் பிகர் ஃபிலிம்ஸ் அதர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. இன்னும் அதை டெமோக்ராட்டைஸ் பண்ணணும், அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ரீவியஸ் ப்ராசஸை கொஞ்சம் சிம்பிளி பண்ணோன்னா நம்ம பட்ஜெட்ஸ் மேஜராக அதுக்கான செலவு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் கவர் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் அப்புறம் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சார்? ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆக்சுவலி ஒரு சேலஞ்சான ஃபிலிம் தான், ஒரு பீரியட்ஸை படம். அதுவுமே வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடுச்சு, அது வந்து ஒரு நல்ல ஸ்கேலில் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் சார் அவர் அந்த பாலிடிக்ஸ்க்கெலாம் போய் அதெல்லாம் பண்ணதுனால எல்டப் ஆகி அப்புறம் அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே அதோட ஷிஃப்டாகி போயிட்டாங்க. பட் ரத்னம் சார் என்னோடய ஃபேவரட் ப்ரொடியூசர், ஏன்னா அவர் இல்லைனா எனக்கு பேன் இண்டியா அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லவே கூடாது. அவர் அந்த டைம்லேயே அப்படி ஒரு விஷுவலுக்கு ரொம்ப செலவு பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். ஸோ அவர் அப்ரோச் பண்ணார், ரீசன் அகெயின் நான் இந்த ப்ரீவியஸ்லாம் பண்ணுறேன், அது ஒரு பீரியட் படம், இதுக்கு நிறைய அதை விஷுவலாக மாற்றணும், இப்போ இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சார் வருவார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் நெக்ஸ்ட் பண்ண போகிறது. ஃபஸ்ட் டைம் ஒரு ஹிஸ்டாரிக் படம் பண்ணுறேன். கரெக்ட் தான், ஹிஸ்டாரிக் என்னென்னா இப்போ நாங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் பண்ணும்போதே இந்த டெக்னாலஜி வரும்போதே நாங்கள் ரெண்டு விஷயம் தான் யோசித்தோம். ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம்ஸுமே வந்து இந்த டெக்னாலஜி வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா ரியலிசம்ன்றது எப்போது இப்போ நமக்கு இப்போ நடைமுறை டைமில் இருக்கிற விஷயங்களுக்கு இமீடியட்டாக ரெஃபரன்ஸ் வேணும். இப்போ நான் ஒரு சிஜியில் க்ரியேட் பண்ணால் நீங்கள் வந்து இது சிஜின்னு சொல்கிற அளவுக்கு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா நீங்கள் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ரெசண்ட் லொக்கேஷன்ஸும் இதையும். ஃபார் எக்ஸாம்பிள் பீரியடும் ஃப்யூச்சருமே உங்களுக்கு வந்து இமீடியட் ரெஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் வரைஞ்சி பார்த்துருப்பாங்களோ, ஸ்கல்ச்சரில் பார்த்துருங்களோ, இமேஜினேஷன்லையோ, கேம்ஸ்லையோ, இல்லாட்டி வேறு ஏதாவது ரெஃபரன்ஸில் இருந்தால் மட்டும்தான் தெரியும். அது ரெஃபரன்ஸும் ரெஃபரன்ஸ் தானே. ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சருக்கும் பாஸ்ட் ஃபிலிம்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால தான் வந்து அவங்களுமே ரத்னம் சாருமே வந்து இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் ப்ராஜெக்ட்டு. இது இல்லாமல் ஒரு அதர்வா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன், அது ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, ஆகாஷ் டைரக்டர், ஸோ ரெட் ஜெயின்ட் அவங்க பேக்கிங். ஸோ அது கூட ப்ரோமோ மட்டும் இப்போ ஷூட் பண்ணியிருக்கேன்,
வந்துடும் ஒரு 1 month அதோட ஒரு சின்ன. அப்புறம் நீங்கள் ப்ரொடியூசராக வந்த பாயிண்ட் இது ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூசராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாருக்குமே இந்த டிஓபிஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிரெக்டர்ஸ் ஆகணுன்றது இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்லேருந்து இந்த இன்ஸ்டியூட் படிச்சுட்டு நமக்கு ஒரு ஐக்யூ இருக்கும். ஸோ நம்ம வந்து இதோடு நிறுத்திக்கிறோம், நம்ம ட்ரைங் டு ரெஸ்ட்ரிக்ட் ஆர் செல்ஃப் இன் ஒன் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், வெறும் சினிமாட்டோகிராஃபி. இவ்வளோ தான் நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டாலும் என்ன தான் புதுசு புதுசாக வந்தாலுமே நம்மளோட ஸ்கோப் ஆஃப் லேர்னிங் கம்மியாகிடுதுன்னும் போது ஒரு நாள் டிசைட் பண்ணது தான் நம்ம ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கணும் சினிமாவுக்கு. ஸோ வி ஹவ் டு டூ எவ்ரி திங் இல்லை அதுக்கான முயற்சி தான். ஸோ அந்த இதில் பண்ணும்போது இன்றைக்குமே ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஜென்ரலாகவே வந்து இந்த ஹியூமன் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு குட்டி குட்டியாக ஷெட்டில் டோர்னமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணி பண்ணுவேன். ஸோ எனி ஈவெண்ட் நான் தான் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுறது, இந்த ஹியூமன் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறது. ப்ரொடியூசர்னால் இட்ஸ் நாட் அபவுட் புட்டிங் மணி. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த ப்ரொடியூசர்ஸ் இப்போ டோட்டலாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சரவணன் சார், ஏவிஎம்லேருந்து இவங்கெல்லாமே அந்த பழைய ப்ரொடியூசர்ஸ்னால் தே நோ ஃபிலிம் மேக்கிங். அவங்களுக்கு எக்ஸாக்டாக சினிமான்றது அவங்க காசு போடுறத தாண்டி எப்போ எது எடுக்கணும், எப்போ ஆர்கனைஸ் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சு. இப்போ வந்து இப்போ எப்படி ஆகிடுதுன்னா ஒரு ஜென்ரலாக நம்ம ப்ரொடியூசரே மீட் பண்ணுறதே இல்லை, ஒரு கார்ப்பரேட்டில் எங்கேயோ ஒரு ஓனரில் இருப்பார். மற்றபடி இபிஸ் இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்மளை வேலை வாங்குகிறாங்க. ஏன்னா பட்ஜெட்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு. இப்போ அந்த இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்லாம் காணாமல் போயிட்டாங்க. எனக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசும் ஃபுட்டுக்கு இதுவும் இருந்தால் ஐ கேன் மேக் ஃபிலிம்ஸ் கரெக்டாக. ஸோ எதுவுமே தேவையில்ல, நடிக்க பசங்க நிறைய பேர் வந்துடுவாங்க, புதுசாக டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இப்போ அது அப்படி தானே மோஸ்ட்லி இது. பட் மற்ற படங்களுக்கும் மின்மினிக்கு இருக்கிற பிரச்சனை வந்து நாங்கள் எடுத்த களம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவான களம்னால கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டு செலவாயிடுச்சு. ஏன்னா எங்களுக்குமே அது ரொம்ப பேஷனாக பண்ணிட்டோம். அதர்வைஸ் இவ்வளோ யோசிக்கவே வேணாம் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கோ அது ரிட்டர்ன் வருமோ இந்த டென்ஷனே எங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது ஒரே ரீசன் வந்து இந்த மாதிரி கேஸ்டிங்க்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இப்போ இதை எப்படி நம்ம கரெக்டாக ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல். நம்ம ஊரில் என்ன சக்ஸஸ் என்ன சூப்பராக இருந்தாலுமே போட்ட காசு வந்தால் தான் அதோட சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஜென்ரலாக என்னென்னா இப்போ ஏன் பர்டிகுலராக மின்மினி தான் எடுக்கணும், ஆட்டோ சங்கர் தான் எடுக்கணும், அந்த பூவரசன் பேபி தான் எடுக்கணும்னா பூவரசன் பேபி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை அவங்க சொல்லும்போது ஏழை கதை தான் எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு கதை சொன்னால் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை வந்து நாங்கள் வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு நிறைய பேருக்கு நரேட் பண்ணலாம் ட்ரை பண்ணி அது சில வாட்டி அது செட் ஆகும், சில வாட்டி செட் ஆகாமல் போயிட்டே இருந்துச்சு. அப்போ சின்ன ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எதிர்பார்த்தா தானே நமக்கு படம் பண்ணுறதுக்கு. ஏன் வந்து நம்மளே ஒரு படம் எடுக்கக்கூடாது, குட்டி பசங்களை வச்சு எடுக்கலாம்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்பான்டேனியஸாக எடுத்தது தான் பூரசம் பிபி. ஸோ அதுக்கப்புறமும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு வரும். இப்போ அந்த ப்ராஜெக்ட் வயபிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹீரோ இருக்காரு, கதை நல்லா இருக்குது அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அதை சொல்லிவிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ்க்கும் அதை புஷ் பண்ணிவிடுவேன், இது ஒரு ரிஸ்க் இல்லை எல்லாமே வயபிளாக இருக்குது அப்படின்னா. ஆட்டோ சங்கர் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்கி ப்ராஜெக்ட் அது. நீங்கள் ஒரு பயணியர் அந்த ப்ரூட்டல் வெப்சீரிஸ். ஆமாம், ஏன்னா அந்த டைமில் இப்போ இல்லை, இப்போ எல்லாருமே வெப்சீரிஸ் தெரியும், ப்ரீ கோவிட் அது யாருக்கும் தெரியாது. எனக்கு வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம் வந்து 7. ஓகே சார். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு வெப் கண்டென்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். நம்ம ஊரில் இருக்கிற கொடுமையான ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் டிசைட் பண்ணோம். அப்படின்னு போகும்போது இந்த இதை யாருமே படத்தில் கூட அங்கங்கே சொல்லியிருப்பாங்க தவிர இந்த அந்த ஆட்டோசங்கன்ற கேரக்டர் யாருமே எலாபரேட் பண்ணல. இதை சேலஞ்சாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவங்க ஃபேமிலியை போய் மீட் பண்ணுறது, ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் அந்த அவங்க பிரதர் பரோலில் இருந்தாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட. ஆமாம், அவர் மணி சார்ன்றவர் தான் எழுதினார். ஸோ அவர் வந்து அந்த காலகட்டத்தில் ரங்கா யங் பாய், அவன் மேக்கிங் அவங்களாம் பார்த்துக்கிட்டா எழுதுனது வந்து அந்த ஏஜ் குரூப், அந்த 80s அவர் யூத்தாக இருந்திருப்பார்ல, இந்த நியூஸ்லாம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒருத்தரை வச்சு தான் அதை எழுதி. ஸோ அதில் வந்து திருப்பி சேலஞ்ச் அது, இதை இவ்வளோ ப்ரூட்டலாக எடுக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும் எல்லாமே தெரிஞ்சு நமக்கு தெரியும். ஒரே ஒரு அட்வான்டேஜ், சென்சார் இல்லை, இதை நம்ம தைரியமாக எடுக்கலாம், இது ஒரு புது மீடியம், இதை நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஸோ எது எது ரிஸ்க் இருக்குது இல்லைன்றது தான். இந்த மாதிரி இப்போது ஒரு 8 years வெயிட் பண்ணுற படத்தை வந்து வேறு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இது நம்ம பண்ணுறோம், இது பண்ணணுன்றது கிடையாது, சம்திங் ஷுட் ஸ்ட்ரைக் மீ, இது இன்னொருத்தங்களுக்கு பண்ண முடியாது, இது நம்ம தான் பண்ணணும்னா இறங்கி உள்ள சப்போர்ட் பண்ணி பண்ணலான்றது தான் ஐடியா. அவ்வளோதானன்ற சொல்கிறேன்னா நிறைய பேர் இருக்காங்களே சார், நமக்கு எப்படியும் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ணலான்னு சொல்ல வரவங்க இருப்பாங்க. டீம் தானே நமக்கு, இவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, 20 years இருக்கும், இவ்வளோ பேர் நமக்கு தெரியும். மேக்ஸிமம் புஷ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புஜ்ஜி சார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து இந்த ரேசுகுரம் ப்ரொடியூசர் எனக்கு. ஸோ அவர் கதைகள் அமைச்சிக்கிட்டு இருப்பார், நான் அவருக்கு கதை அமைச்சிக்கிட்டே இருப்பேன், யாராவது கதை சொன்னாங்கன்னா அங்கே போய் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் போய்கிட்டே தான் இருக்கும். எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது,
நம்ம பண்ணலாம் அப்படின்னும் போது அதை நம்ம பண்ணணுன்றது தான் எனக்கு. இப்போ ரீசெண்டாக ஏன் அடுத்தது ஒன்றும் பண்ணல அப்படின்னா, எனக்கு நிறைய டைம் நான் இதில் இப்போ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன். அதை இன்னும் கரெக்டான அது ஒரு சேனல் ஆக்கணும்னு இன்னொரு 1-2 இயர்ஸில் அது சேனலைஸ் ஆகிடும். ஓகே, திருப்பி நம்ம அப்போ இன்னும் கதைகள் கேட்டு இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலான்றது தான் ஐடியா. சார், அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்த உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமாட்டோகிராஃபியில் எப்படி என்ன படம் சார் ரீசெண்டாக பார்த்து? தும்பாத்னு ஒரு ஃபிலிம் ஐடியா இருக்கா உங்களுக்கு? தும்பாத் ஹிந்தி படம், ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல். அந்த அந்த டியோபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஐதர்லாம் பண்ணியிருக்காரு, பங்கஜ் கபூர் அப்படின்னு. நம்ம கிரீஷோடது வந்து ஜல்லிக்கட்டுன்னு ஒரு ஜல்லிக்கட்டு, அது வந்து மிரண்டு போயிட்டோம். இப்படியெல்லாம் சினிமாகிராஃபி பண்ண முடியுன்றது வந்து எனக்கு சேலஞ்ச் சினிமாகிராஃபியா. சார், அப்புறம் இந்த படத்தை டென்ட் கொட்டா தான் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணுறோம். ஆமாம், அதை பற்றி நீங்கள்? ஆமாம் சார், இது பேசிக்லி நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி இது அந்த ஓடிடி போகணுமா தியேட்டருக்கு போகணுமா இந்த மாதிரி நிறைய டைலமெல்லாம் இருந்தது. ஜென்ரலி ஒரு எப்பவுமே ஃபஸ்ட்டு இந்த ஃபாரின் ரைட்ஸ் விற்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தி நான் அவருக்கு இந்த படத்தை அமிச்சேன்னா பாருங்கன்னு சொல்லிட்டு, அவர் பார்த்துட்டு இமிடியேட்டாக அவர் வந்து ஒரு எண்ட் யூசர் மாதிரி ரியாக்ட் பண்ணார். ஈ லைக் த ஃபிலிம் வெரி மச். அவர் வந்து சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். ரெண்டு இடத்துல நான் ஜோல் டைட்டன் சார், ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு போர்ஷனும் அந்த கிளைமேக்ஸுமே வந்து என்ன. ஸோ அப்போ ஒரு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொன்னார், இந்த படம் ஓடலைன்னா தமிழ் சினிமாவில் எந்த படம் ஓடும் சார் அப்படின்ற மாதிரி. ஈ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட்டு. அப்போ ஒன்லி அவருக்கு அந்த நான் உடனே கொடுத்து பேசிட்டோம், நீங்கள் எடுத்துக்கோங்க சார், நீங்கள் இந்த ஃபாரின்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி ரெண்டு நாள் கழித்து அவரே காண்டாக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை சார், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் சொன்னல அந்த ஆகாஷ் படம்லாம் பண்ணுறாங்க, ரெட் ஜாயிண்ட்டோட பேசிக்கிட்டு இருக்கோம் சார், அவங்க அஃப்கோர்ஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, நான் ஐ நீட் டு இன்வெஸ்ட் சார், நான் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் ஃபண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் போது. இல்லை இல்லை, நீங்கள் அவங்களுக்கு சைன் பண்ணலன்னா சொல்லுங்கள், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த இந்த இந்த ஒரு ஃபாரினுக்கு இது கண்டிப்பாக போகணும்னு எனக்கு தெரியும் சார், அந்த ஃபண்டை வந்து நம்ம இதில் அப்படியே பிரிண்டட் பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு நானுமே உள்ளே வந்துடுறேன். ஸோ வில் டூ, நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு அன்னிலிருந்து நான் அந்த நான் ஒரு நடுவில் ஒரு 2 மாதம் இந்த மலையாளம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி டைம் எடுத்துக்கிட்டேன். இல்லாட்டி அவர் அப்போவே ரெடி ஆகிட்டார், இன்னொரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டார். நான் டைம் எடுத்துக்கிட்டு சரி, அவரே தான் இந்த டேட்டை எனக்கு சொன்னார், இந்த டேட்டில் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி. அவர் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ எனக்குமே அவ்வளோ ஐடியா இல்லை இந்த நமக்கு இந்த யூஎஸில் அவரோட இந்த ஆப்போட இம்பார்ட்டன்ஸு இதெல்லாமே. நான் இப்போ இந்த 2 மந்த்ஸாக பார்க்கும்போது, யூ கைஸ் டூயிங் எ பிக் ஜாப். ஒரு சினிமாவை இன்னொரு கல்ச்சருக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது. அண்ட் மேபி இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இல் பி பிகம் ஒன் நம் நம்ம தமிழுமே ஒரு ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டராக வர்றதுக்கான விஷயங்கள். பிகாஸ் ஹி ஹேஸ் அ ஐடியா சென்ஸ், ஓகே கொஞ்சம் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஒரு மாதிரி தாட்ஃபுல் ப்ராசஸில் படங்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கிறதுனால ஐ திங்க் இட் இல் பி குட் ஃபார் ஹிம். ஸோ நல்ல அவருக்கும் எனக்குமே ஒரு நல்ல விஷயம். ஸோ அஃப்கோர்ஸ் சக்ஸஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வி கேன் டூ மச் மோர் கொலாபரேஷன்ஸ். ஸோ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். ஓகே சார், நீங்கள் எல்லா இன்டர்வியூலையும் இதுலேயும் சொல்லிட்டீங்க, லாஸ்ட்டாக மின்மினி படம் எதனால தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்றத ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள். இல்லை அதுதான். ஸோ நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டு தான், வயலன்ஸ் தான் இன்னைக்கு செல் ஆகுது. அது நானும் அது தான் பண்ணுறேன், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ பட் எனக்கு அந்த ஈரம் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி 20 இயர்ஸாக ஒரு பேய் படமே வரல. ஓகே, ஸோ எனி நியூ ஜானர் ஒரு டெஃபினட்டாக வந்து நம்ம மற்ற யாராக இருந்தாலும் சரி இந்த இண்டஸ்ட்ரியை விட தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து புதுசாக சொன்னால் ஒர்க் ஆகும். இதில் புதுசாக விஷயங்கள் இருக்குது. பேசிக் தைரியம் வந்து சில்லுக்கருப்பட்டி ஃபேன்ஸ் இதை வந்து பார்த்துருவாங்க அப்படின்றது தான். அவங்க பார்த்தாலே நாங்கள் சேஃப், எங்களுக்கு வந்து அந்த நாங்கள் செலவு பண்ண காசு எங்களுக்கு வந்துடும். அதுக்கும் மீறி ஒரு இமாலயாஸ் இதை யாரும் ஒரு இவ்வளோ தூரம் ஸ்க்ரீனில் சொன்னதில்லை. இதை எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணோம். ஸோ அந்த இந்த இதாக தான், திஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். ஐ திங்க் மற்ற படங்களை விட கொஞ்சம் அதிகமான ஃபேக்டர்ஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் நீங்கள் டெஃபினட்டாக ரிக்ரெட் ஆகவே ஆகாது. யூ வில் பி என்ஜாயிங் த ஃபிலிம். கண்டிப்பாக சார், மின்மினி பெரிய வெற்றி அடைய தென்கொண்டு. தேங்க்யூ.